கல்யாண பெண்ணிற்கு 40 வயது, மாப்பிளைக்கு 63 வயது. தடபுடலாக கல்யாணம் நடந்து முடிந்த அடுத்த சில நிமிஷத்தில்தான் அந்த அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது. குஜராத் மாநிலத்தின் பீப்பல்சல்ட் என்ற கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர் கல்யாண்பாய். இவருக்கு 63 வயது. ரொம்ப வருடமாக இவருக்கு திருமணம் நடக்கவில்லை. ஒரு கட்டத்தில் திருமணம் செய்ய முயலும் போது பெண் தேடியும் யாரும் இவரை திருமணம் செய்ய முன்வரவில்லை. இவரது அண்ணன் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர், தங்கை ஒரு விதவை. கல்யாண் தான் இவர்கள் எல்லாரையும் கவனிக்க வேண்டும். இருந்தாலும் வயது ஆக ஆக தனக்கும் துணை தேவை என்று நினைத்தார். குடும்ப பாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் 63 வயதாகிவிட்டது என்று கவலை கொண்டார். இப்போதாவது ஒரு கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்று முடிவுக்கு வந்தார். அப்போது லாலாபென் என்பவர் கல்யாண திருமணம் செய்ய முன் வந்தார். லாலாவுக்கு வயது 40. எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டு இவரை மணக்க சம்மதித்தார். அவர் சம்மதம் சொன்னதுமே கல்யாண் மகிழ்ச்சி அடைந்தார். தன் கனவு ஆசையெல்லாம் இனி நிறைவேறும் மகிழ்ச்சியில் இருந்தார். அவரும் மட்டுமல்ல அவரது உறவினர்களும் மகிழ்ச்சியில் இருந்தனர். தேதி குறித்தார்கள். அந்த ஊரையே கல்யாணத்துக்கு அழைத்திருந்தார்கள். கல்யாண் சிறு வயது முதல் பட்ட கஷ்டங்களை பார்த்த கிராம மக்கள் அவரை மனதார வாழ்த்து திரண்டு வந்தனர். நேற்று முன்தினம் சிறப்பாக திருமணம் நடந்து முடிந்தது. புதுமண தம்பதியினர் வீட்டிற்குள் சென்றனர். உள்ளே நுழையும் போது மணமக்கள் முகத்தில் மகிழ்ச்சி பொங்கியது. அப்போதுதான் திடீரென்று லைலா சுருண்டு தரையில் விழுந்தார். இதெல்லாம் கல்யாண் ஷாக் ஆனார். சுற்றி இருந்தவர்களும் பதட்டமானார்கள். உடனடியாக மருத்துவமனைக்கு தூக்கி சென்றார்கள். ஆனால் லைலா இறந்து விட்டதாக மருத்துவர்கள் சொல்லிவிட்டனர். இதை கேட்டதும் அப்படியே கதறி துடித்தார் கல்யாண். மணப்பெண் உடையிலேயே இறந்து போயிருந்தார் லைலா. மாப்பிள்ளை கோலத்தில் தான் மனைவியுடன் உடலுக்கு இறுதி சடங்கு நடத்தி உடலையும் தகனம் செய்தார் கல்யாணம். இத்தனை வருடம் கல்யாணம் ஆகாமல் இருந்த நிலையில் ஒரு வழியாக 63 வயதிலாவது ஆகிறதே என்ற சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட தாங்கவில்லை. மொத்த கிராமமும் சோகத்தில் தத்தளித்து வருகிறது. கல்யாண் இன்னமும் அழுதபடியேதான் இருக்கின்றார். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி. வணக்கம்.